அதாவது ஒரு காட்டுக்குள்ள ஒரு ஈ வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ஈ கூட ஒரு பல்லி, அடுத்தது ஒரு கோழி, கோழி கூட சேர்ந்து ஒரு எட்டுக்கால் பூச்சி. இவங்க நாலு பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இருந்தாங்க. அப்போது என்னாச்சுன்னா, இந்த கோழி பக்கம்லாம் போகாத, அந்த கோழி உன்னை கொத்தி தின்னுறோம், ஏன்னா அது இறைக்காக அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருக்கும் அப்படின்ட்டு இந்த எட்டுக்கால் பூச்சி வந்து ஈகிட்ட சொல்லி வச்சுருந்து. அதே மாதிரி இந்த பள்ளி பக்கத்துலேயும் போயிடாத, உன்னை அப்படியே கடித்து தின்னுறோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த ஈ வந்து பள்ளி பக்கத்தில் போகாது, போகாமல் பள்ளிக்கிட்டேயும் சரியாக பேசாது. இந்த பள்ளி மட்டும் தனியாக இருந்துச்சு. அப்போ பள்ளிக்கு, என்னடா நம்ம பக்கத்தில் இவ்வளோ நாள் ஈ நம்மகிட்ட பேசி வாங்கியிருந்துச்சே, இப்போ ஏன் நம்மகிட்ட பழகலை, பேசலை, நம்மோட வந்து விளையாடலை அப்படின்ட்டு இந்த பள்ளி யோசிச்சுட்டே இருந்துச்சு. ஆனாலும் பள்ளிக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு, நம்ம கூட சரி பேசாமல் இருக்குது, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து ஈ என்ன பண்ணிச்சு, நம்மளுக்கு எட்டுக்கால் பூச்சி தான் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அந்த ஈ வந்து எட்டுக்கால் பூச்சி பக்கத்துலேயே நம்ம பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எட்டுக்கால் பூச்சி பக்கத்தில் போயிட்டு, அப்போவும் பார்த்து என்ன பண்ணிச்சு, அந்த எட்டுக்கால் பூச்சி ஈயை வந்து இறுக்கி பிடிச்சி வச்சுருந்து. அப்போது இது ஈ வந்து சொல்லிச்சு, அடே என்னடா அவங்கக்கிட்ட போனால் கடிச்சிருவாங்க கொதறிடுவாங்க அப்படின்னு சொன்னியடா, இன்னும் எதுக்குடா இப்போ இறுக்கி பிடிச்சி வச்சுருக்க, இன்னும் விடுடா விடுடான்னு அந்த ஈ எவ்வளவோ கத்திச்சு கதறிச்சு கெஞ்சிச்சு கூத்தாடிச்சு. ஆனாலும் அந்த எட்டுக்கால் பூச்சி கேட்குறதா இல்லை. அந்த ஈயை ஒரே கழுத்தை நெரிச்சு அதை அப்படியே கடித்து மெல்ல 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 அந்த ஈயோட சாவு அந்த அந்த எட்டுக்கால் பூச்சி கையில் தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.